ஒரு சிம்பிளான கொஷனை பெருசாக கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் கொஷன், 2.15. இது வேற ஒன்றும் இல்லை. எ ஃபேமஸ் ரிலேஷன் இன் பிசிக்ஸ் ரிலேட்ஸ் மூவிங் மாஸ் டு த ரெஸ்ட் மாஸ். இது ரிலேட்டிவிஸ்டிக் தியரியில் வர்ற மாஸ் வேரியேஷன்ற ஹெட்டிங்கில் வர்ற கான்செப்ட். மாஸ் ஆஃப் த பாடி வென் இட் மூவ்ஸ் த வெலாசிட்டி இஸ் எம் நாட் பை ரூட் ஆஃப் 1-v² / c² அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தேன்னா டக்குன்னு சொல்லிடலாம். இது உன்னைய செக் பண்ணுறதுக்காக இது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிக்கிள் அட் ஸ்பீட் இஸ் வி, அந்த பார்ட்டிக்கிளுடைய வெலாசிட்டி வி, அண்ட் சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட். இங்கே டைரக்ட் இந்த ஈக்குவேஷன் வெலாசிட்டி ஆஃப் லைட்டே இல்லை. திஸ் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் அரோஸ் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கிவன் பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இட்ஸ் அ நோன் ஃபேக்ட். A boy recalls the relation almost correctly but forget where the mistake is happened. Ava eda miss pantan velocity of light indra concept miss pantan. He writes this equation like this way. Ipo nee romba simple matter dimension la or factor or data addition layo subtraction layo irundhuchina purinjikkanum. Suppose x plus மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. இதுக்கு மேலே என்ன இருந்தாலும் நீ கவலைப்படாத, டோன்ட் வரி அபவுட் த பவர். இந்த ரெண்டும் ஒரே யூனிட்டாக தான் இருந்து பார்ப்போம். வடித யூனிட் ஆஃப் எக்ஸ்னா சார், இது மீட்டர் ஸ்கொயர்னா இதோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர் சார், புரிஞ்சுக்கோ. சப்போஸ் எல் ஸ்கொயர்னு வச்சுக்கேன், லெங்க்தோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸோட யூனிட்டும் எக்ஸ் ஷுட் பி யூனிட் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் த அடிஷன் ஆர் சப்ஸ்ட்ராக்ட். அடிஷனுக்கு அது அப்ளிகபிள், சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு அப்ளிகபிள். இங்கே 1-v², அப்போ ரெண்டும் ஒரே யூனிட்டாக இருந்திருக்கணும். தட் மீன்ஸ் இது ஒன்றுன்றது கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. அப்போ இதோட யூனிட்டும் ஒன்னா தான் வந்திருக்கணும், புரிஞ்சுக்கணும். நீ இதை நம்ம வி ஸ்கொயர்னு எழுதுறதை விட இப்படி யோசிப்பாரு, இதோட யூனிட்டு இது ஒன்னா இருந்தா இதுவும் ஒன்னா இருந்திருக்கணும். அப்ப கட்டாயம் 1-v² ஒன்னா ரெண்டும் ஜீரோ ஆகணும், ஏன்னா 1-1 தான் இருந்திருக்கணும். அப்போ கட்டாயம் 1-v இருக்க இடத்துல என்னவா தான் இருந்திருக்கணும், v² / c² கேன்சல் ஆயிரும். அந்த யூனிட் வைஸ் பார்த்தேன்னா ரெண்டு கேன்சல் ஆகிறதா. ஸோ இது என்ன யூனிட்டோ அதை தான் இது இருந்திருக்கணும். அப்போ கன்க்ளூஷன், இட் இஸ் கிளியர் v² / c² ஹி மிஸ் தட் பிகாஸ் இங்க ஒன்றுனா இதுவும் ஒன்றா தான் இருந்திருக்கணும். ரேஷியோ போட்டேன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட், வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட், ஹி மிஸ் த டேர்ம் வெலாசிட்டி ஆஃப் லைட் விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்ம்ல என்ன மிஸ் ஆயிடுச்சு, அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா யூ ஷுட் ரிமெம்பர் m0 / √1-v² / c² is missing. That can be identified with the help of dimensional method. Dimensional method, ஒரு சம்மோ ஒரு சப்ஸ்ட்ராக்ஷனோ இருந்தா இந்த ரெண்டு டேர்மோ மூணு டேர்மோ அஞ்சு டேர்மோ ஒரு 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 ஈக்குவேஷனுக்குள்ள அது எல்லாமே ஒரே யூனிட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் x + 5t + 3t² இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இதோடைய யூனிட் என்னவோ, இதோட யூனிட் என்ன, இதோட யூனிட் எல்லாம் ஒன்று தான். அப்போ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருந்திருக்கணும். ஓகே, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட், அப்போ எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். சார் இதோட யூனிட்டு செகண்ட் கியூ செகண்ட் ஸ்கொயர்ட் சார்னா இதோட யூனிட் என்னவா தான் இருந்திருக்கணும், செகண்ட் ஸ்கொயர்டாக தான் இருந்திருக்கணும். இதோட யூனிட் என்னவா தான் இருந்திருக்கணும், செகண்ட் ஸ்கொயர்டாக தான் இருக்கணும். இதுதான் மீனிங். அது அடிஷனில் இருந்தாலும் சரி, சப்ஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் ரெண்டு டேர்முடைய யூனிட் சேமாக இருக்கு. அப்போ இது ஒன்றுன்னு வந்துச்சு, அப்போ இது ரெண்டோட யூனிட் சேர்ந்து அதான் v² இருந்துச்சு, ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஒன்னாக இருக்கணும். அவர் மாற்றியும் சொல்லலாம், இதோட யூனிட் என்னவா தான் இருந்திருக்கணும், c² தான் இருந்திருக்கணும். அப்போது அந்த அந்த கான்செப்ட் படி இது வெலாசிட்டி ஆஃப் 1ன்றது டேர்ம் ஃபிக்ஸ்ட் கொடுத்துட்டான், கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான், அதை போய் நம்ம வேல்யூ எழுத முடியாது. அப்போது 1/c² போட முடியாது. அப்போ என்ன தான் போடலாம், v² / c² பிகாஸ் 1 இஸ் ஃபிக்ஸ்டு ஆல்ரெடி கிவன். அதை போய் நம்ம மாற்றிட்டு 1 எங்கே இந்த ஈக்குவேஷன் போடலாம் சி, அதான் இப்போ கொஸ்டின். 1 + c போட்டால் மீனிங் இல்லை, 1/c² போட்டிருக்கலாம், அது போட்டேன்னா ஆன்சர் ரிலேட் ஆகாது. அப்போ v² / c² போடு, இதோட யூனிட்டும் இதோட யூனிட்டும் கேன்சல் ஆயிரும், 1-1 கரெக்டாக வந்துடும். ஸோ தட் த ரூல் இஸ் கரெக்ட்லி ஃபாலோட் ஹியர். திஸ் இஸ் வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை அன்னோன் வேல்யூ. ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்.